22 புனித இரண்டாம் யோவான் பவுல். போலந்து நாட்டில் உள்ள ஓடோவைஸ் நகரில் வாழ்ந்த கரோல் எமிலியா கசோரஸ்கா பெற்றோருக்கு கிபி 1920 ஆண்டு மே 18 நாள் பிறந்தார் இரண்டாம் யோவான் பவுல். கரோல் ஜோசப் ஒய்திவா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். கிபி 1939 ஆண்டு கல் குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் பணிபுரிந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1942 ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து 1946 ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரிகளில் பேராசிரியராக பணிகளை செய்த அருட்தந்தை கரோல் ஜோசப் 1958 ஆண்டு செப்டம்பர் 28 நாள் க்ரோகோ மறைமாவட்டத்தின் துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1964 ஆண்டு ஜனவரி 13 நாள் பேராயராகவும் 1967 ஆண்டு ஜூலை 28 நாள் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்ட மேதகு கரோல் ஜோசப் ஒய்திவா 1978 ஆண்டு அக்டோபர் 16 நாள் திருச்சபையின் 264 திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் பெயரினை இரண்டாம் யோவான் பவுல் என்று தேர்ந்து கொண்ட இவர் திருச்சபையில் ஆண்டவரின் பணிகளை செய்து கருக்கலைப்பு, சிசு கொலை, கருணை கொலை மற்றும் கருத்தடை சாதனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு, அவர்கள் அனைவரையும் கடவுள் தன் சாயலாக படைத்துள்ளார் என்று மொழிந்து அறநெறி பார்வையுடன் வாழ்ந்த திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் 1981 ஆண்டு மே 13 நாள் அக்சா என்பவரால் சுடப்பட்டு ஆண்டவரின் அருளால் உயிர் பிழைத்தார். தொழில்நுட்பத்துறையும் அறிவியல் துறையும் மனிதன் புரிந்துள்ள அளப்பரிய சாதனைகள். அது அவனது மனித மாண்பினை மதித்து போற்றுவதாக இருக்க வேண்டுமே அன்றி மனிதனை அடிமையாக்கிவிடக் கூடாது என்று கூறிய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் 2005 ஆண்டு ஏப்ரல் 2 நாள் விண்ணகம் சென்றார். 26 வருடங்கள் 168 நாட்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து உலகில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இறைவழியில் நடத்திய திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுலினை திருத்தந்தை பிரான்சிஸ் 2014 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித இரண்டாம் யோவான் பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை அன்பு செய்து அறநெறிகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் ஆசீருக்காக ஜெபிப்போம்.